ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் தலைவரை பற்றின ஒரு என்ன சொல்கிறது டாக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு டாபிக் கிடச்சிருக்கு. சொல்லுங்கள் பாப், நம்பலாமா வேணாமா? ஆனால் நம்புகிற மாதிரி இடத்துலேருந்து எல்லா பக்கம் இந்த டாக் வருது. கொஞ்சம் ஐ மீன் நேற்று ஈவினிங்லேருந்து டாக் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நிறையா எப்பயுமே தலைவர் வந்து நிறைய பேரை பார்த்து கதை கேட்பார். அது நடக்கும் இல்லையா? ஒரு ஹீரோனா நிறைய பேரை பார்த்து கதை கேட்பாங்க, இம்ப்ரூவைஸ் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஜெயிலர் 2 அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தலைவரை வச்சு இயக்க போகிறாரு அப்படிங்கிற டாபிக் சாயந்தரத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆமாப்போ, அது ஹீட் ஆகி ஆகி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓ, எனக்கு என்னோடய பர்சனல் இது வந்து எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. ஒன்று, என்ன மாதிரியான சப்ஜெக்டாக இருக்கும், சூப்பர் ஸ்டாரை ஹேண்டில் பண்ண வந்து இவருக்கான அது கதைக்களம் இவரால் ரெடி பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் யோசனை போச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை, இப்போது ரஜினி சாரே ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஃபீல் பண்ணுறாருல, ஒரு மாஸ் படம் பண்ணணும், ஒவ்வொரு எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா. ஸோ ஓகே தான், ஐ மீன் ஜெயிலர் 2 கேட்கவே வேணாம், அது வேற லெவலில் இருக்கும். மாரி செல்வராஜ் படம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் ரொம்ப இயல்பான படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு போல. எப்படி லால்சலாம் பண்ணுறாரு, காலா பண்ணார் இல்லையா. ஸோ ஊரில் ஆனால் மற்ற விஷயங்களும் மனசில் வச்சுருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒன் சைடாகவே போகிறதுக்கு அவருக்கும் பிடிக்காது தான். இப்போ லால்சலாம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ப்ராபப்ளி 26th அப்படின்றாங்க. பட் அதுக்கான அப்டேட்டும் வரலை இப்போ வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்போ கூட ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. லால்சலாம் இருக்குது, அடுத்து வந்து இப்போ வேட்டையன் ஷூட் போயிட்டுருக்கு, தலைவர் 171, இது இல்லாமல் அடுத்து ரெண்டு படத்தை பற்றி பேசுகிறாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கும் தான் எப்படி ஏப்பா கரண்ட்டில் ஐ மீன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் கூட இவ்வளோ படம் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க, பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இஸ் என்ஜாயிங் லைக் எப்படி இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி வந்தாலும் அது மாதிரி என்ஜாய் பண்ணுற போல இருக்கு. கண்டிப்பாக வாங்க வாங்க. ஆமாம், என்ன ஒரு வருஷத்தில் ஒரு படம் அப்படிங்கிற ட்ரெண்டே இப்போ மாறிடுச்சு. ஆமாம், வருஷம் ரெண்டு படம், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து லைனப் வந்துட்டே இருக்கு. தெரியல இது எப்படி வந்து ரிலீஸ் ஆகும், அடுத்தடுத்து அடுத்த வருஷம் எப்படி பிளான்ஸ் போகும் அப்படின்ட்டு. அண்ட் ஜெயிலர் 2 நம்ம வந்து பேசணும். ஆமா, நம்ம அப்ப வந்து டாக்ஸே ஸ்டார்ட் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆமா, நம்ம என்ன பேசணும்னா எப்படி லோகேஷ் படமா இல்ல நெல்சன் அடுத்து பண்ண வரான்னு பேசணும். பட் அப்பயே இது சொல்லிட்டாங்க, அப்பவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உள்ள இமீடியட்டா இருக்குமா இல்ல நம்ம அது பேசணும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா பேக் டு பேக் ஒரு ஹீரோயிசமான படம் பண்ணுவாரா? ஏன்னா லோகேஷ் படம் ஹீரோயிசம் பயங்கரமா இருக்க போது. மறுபடியும் ஜெயிலர் 2 பண்ணுவாரா இல்ல வேற ஒரு ரூட் போயிட்டு வருவாரான்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஓகே, அந்த ஆர்டர்ல ஆர்டர் பாத்தீங்கன்னா அப்போ மேபி கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லோகேஷோட ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டார் காஸ்டோட ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் மூவி. ஆமாம், இப்போ நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், ஜெயிலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் மாதிரி லால்சலாம் ஒரு கேஷுவலான படம். மறுபடியும் வேட்டையின்னு கமர்ஷியலாக தான் இருக்குது. மீன்ஸ் அதற்கான மீன்ஸ் சோஷியல் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கருத்துக்கள் உள்ளே இருந்தாலும் மேக்கிங் வந்து தலைவர் படம் மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. பட் வெயிட் பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணலாம். ஆனால் மாசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் படம் இன்னும் கேள்விப்படுற விஷயம்னா பார்த்தா இன்னும் அதிகமாக தெரியுது. நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் வர போகிறாங்கன்றாங்க, அதுக்கும் நமக்கு தெரியல. அந்த ஆர்டிஸ்ட்டே போய் கேட்டால் கூட அவங்க இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரிசையாக என்ன எஸ்கேப் பண்ணுறான்னு ஒரு பக்கம் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அது எனக்கே புரியல. இப்போ என்னன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரும் ஏற்கனவே அவரோட நடிக்கணும்னு இருப்பாங்க. இப்போ என்னன்னா எல்லாருக்கும் நீங்கள் நடிக்க போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே போயிடுது. ஆமாம், எல்லாருக்கும் போயிடுது, எல்லாருக்கும் எல்லாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்டர்வியூலையும் ஆமாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் மார்வல் ரிலீஸ் ஆகும் போதும் சிவராஜ்குமார் அவர்கள்ட்ட முடிஞ்ச ஜெயிலர் டாபிக் தான் வருது. ஓ, அவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார் பார்த்தீங்கன்னா, படம் வந்து பெரிய எனக்கு என் கரியரில் ஒரு பெரிய ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி அமைச்சு. என் ஒய்ஃப் கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நடந்து வரீங்க, தம் அடிக்கிறீங்க, பின்னாடி இருந்து டிஷ்யூ தள்ளி விடுவீங்க, இதில் உங்களுக்கு அவங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சதுன்னு தான் அந்த அளவுக்கு நான் எங்கே போனாலும் ஒரு கிரேஸ் க்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ மீன் ப்ரோக் மெனி பேரியர்ஸ். அதனால மீன் தலைவரோட 171 லோகேஷ் படத்தில் யார் யார் உள்ளே போகிறாங்கிறது தெரில. கண்டிப்பாக லோகேஷ் சொன்ன மாதிரியே பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்குது. பட் ஆனால் அதுவே இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க, அதுக்குள்ள அடுத்த ரெண்டு படத்தை பேசுகிறாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ராணா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ட்விட்டரில், தலைவரோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். அப்புறம் நானும் என் சர்க்கிளில் கேட்குறேன், இல்லைங்க கன்ஃபார்ம் தான் அப்படின்றாங்க. ஜெயிலர் 2 கன்ஃபார்ம், அது முதலே தெரிஞ்சு நம்மளே சொல்லிட்டோம். எஸ்,
அது கன்ஃபார்ம் எப்பன்னு தெரியல அவ்வளோதான். தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படம் பண்ணிட்டு வருவார், ஒரு வேற ஒரு படத்துக்கு போயிட்டு தான் வருவார், கேஷுவலாக வேற மாதிரி படம் பண்ணிட்டு வருவார் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் திரும்ப மாரி செல்வராஜ் சொன்னனால இப்போ பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமான், கர்ணன், மாமன்னன் இந்த மூணுமே ஒரே என்ன சொல்றது ஒரு ஃப்ளேவரில் தான் இருந்தது. கரெக்டாக. ஸோ இதில் இருந்து மாறுபட்டு வந்தால் தான் சூப்பர் ஸ்டாரோட பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இந்த மாதிரி படங்கள் பண்ணால் ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இல்லை, பரியரும் பெருமாளில் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஈகோ கம் இது தான். ஏன்னா நான் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், மீன்ஸ் அந்த அப்பா கேரக்டர் வந்து அவரும் தான் தப்பை உணர்ந்துருப்பார். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி லாஸ்ட்ல என்னன்னா ஈக்குவலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு டீ கப்பும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதை பெருசாக விமர்சனம் பண்ணல. கர்ணனை தான் நிறைய பேர் ஏன்னா ஒரு ஒன் சைடு போன மாதிரி தோணுச்சு கர்ணனை. அது கர்ணன் தான் ஐ மீன் அந்த படம் அவார்டு கிடச்சிது, படம் பெரிய ஹிட்டு, பட் ஸ்டில் ஒரு சிலருக்கு அந்த படம் வந்து நெருடலாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் மாமன்னன் படத்தையும் ஓகே, மாமன்னனும் மாமன்னன் கான்செப்ட் நல்லா உண்மையிலே வாழ்ந்த ஒருத்தருடைய கதை, அதனால் விமர்சனம் பண்ணவே முடியாது. அவர் லைஃப்பில் அப்படி நடந்திருக்கு அவ்வளோதான். ஸோ நம்ம அதை ஒன்றுமே சொல்ல முடியாதே. எனக்கு தெரிஞ்ச என்னோட அப்பா வந்து ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நின்றுட்டு இருக்காரு, ஆனால் அவர் ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வரும்போது எல்லாருமே எந்திரிக்கிறாங்கிறது அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை எல்லாரும் பாராட்டினாங்க. பட் தலைவர்கிட்ட வரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளேவர் இவ்வளோ ஹெவியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம முன்ன பேசின நிறைய விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து எந்த ஒரு காஸ்ட் சம்மந்தமான இது கண்டிப்பாக ஒரு எஜமான் மாதிரியான ஒரு படம், ஒரு நேட்டிவிட்டி படத்தில் கூட எந்த ஒரு காஸ்ட்டையும் உள்ள இழுக்காம யாரையும் இது பண்ணாம நடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ வந்து திரும்ப அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் பண்ண அதான் அவர் கண்டிப்பாக கவனிப்பார். ஓகே, நீங்கள் அது நீங்கள் அடிச்சு சொல்ல, ஈவன் கபாலி காணலா கூட குறியீடுகள் தான் அங்கங்கே இருக்குமே ஒளிய அவர் என்ன காஸ்ட்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒன்றும் அது நோன் தெரியல. மலேசியாவில் நிறையா மக்கள் ஒர்க் பண்ணுறாங்களே, தமிழர்கள் இருந்தாலும் மொத்தமாக சொல்லுவாங்க அது மலேசியன்ஸ் தமிழர்கள், அந்த ஈகோ கிளாஸ் தானே அதில். காலாலையும் அதே மாதிரி தான், பாம்பேயில் இங்கேருந்து குடிபெயர்ந்து திருநெல்வேலி சேர்ந்த நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, சின்ன சின்ன வேலைக்கு பொதுவாக தான் இருக்கும். அதில் இயக்குநருடைய அவர் தான் தெரியணுங்க இருக்க ஒரு சில குறியீடு அங்கங்கே வச்சுருப்பாரு ஒளிய. ரஜினி வந்து இந்த ஜாதியில் இந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஒரு இதாக தலைவனாவோ இதான் நடிச்சிருக்காருனு சொல்லவே முடியாது. இத்தனை வருஷத்தில் அதை கரெக்டாக தெளிவாகவும் பண்ணியிருக்காரு. நான் வந்து எல்லாருக்கும் ஆனவன் அவ்வளோதான், ஜஸ்ட்டு பணக்காரன் ஏழை இந்த மாதிரி ஒன்று கான்ஃப்ளிக் தான் இருக்குமே ஒளி, நல்லதான் கெட்டவன் இந்த கான்ஃப்ளிக் தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட இதை சேர்ந்து போன மாதிரி அவன் நடிக்கலை போறையும். ஒருவேளை மாரி செல்வராஜ் தலைவர் இயக்குனாலும் அதில் ரஜினி சார் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் இல்லை, கண்டிப்பாக தெளிவாக தான் இருக்கும் அது. ஓகே, ஒருவேளை இத்தனை இந்த மூணு படத்துக்கும் ரஜினி சாரை வச்சு இயக்க போகிற மாரி செல்வராஜ் இயக்க போகிற படத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். கதை சொல்கிற விதம் ஒரு ஒரு சமுதாய அக்கறை உள்ள கருத்து உள்ளே இருக்குது, அதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் அதில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் தெளிவாக தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் வேற மாதிரியும் அதை பற்றி ட்விட்டரில் பேசிட்டு இருந்தாங்க, கவனிச்சிங்களா? நிறைய ஒரு சில ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து என்னப்பா மாரி செல்வராஜா ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகே, நமக்கு தெரியாது படம் வெளியே வர வரைக்கும், இல்ல நம்ம ஒரு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு நம்மளுக்குமே தெரியாது. மாரி செல்வராஜ் கிட்டயும் சர்ப்ரைஸா நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கலாம், அவர் இது வரைக்கும் பண்ண படங்களை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அது இல்ல, மாரி செல்வராஜ் இப்படிதான் இருக்க போகுது கதை. ஓகே, ஒரு சாமானியன், ஒரு சாமானியனுக்கு ஏற்படுற பிரச்சனை அதுல இருந்து எப்படி வர்றாங்கிறது தான் இருக்கும் கண்டிப்பா. அவன் சந்திச்ச பிரச்சனைகள் தான் இருக்க போகுது, அவர் ஊர்ல பார்த்த கேட்ட கதைகள் அனுபவித்த கதைகள் தான் கண்டிப்பா இருக்கும், அது மாறாது. பட் ஒரு சாரார் சார்ந்த கதையாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ரஜினி சார் கண்டிப்பாக ஸ்கிரிப்டில் அவர் தலையிடுற ஆள் தான், தலையிடுறாருன்னா எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிலர் தான் பார்க்குறோமே, ஒவ்வொரு டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து. பட் ஒன்ஸ் கொடுத்துட்டாருன்னா அவங்க டைரக்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் முதலே சொன்னீங்களே இத்தனை வருஷத்தில் அவர் அந்த மாதிரி நடிக்கலையே, இனிமேல் நடிக்க மாட்டார். அதுக்கு சொல்கிறேன், ஒரு நிறைய ஃபேன்ஸுக்கு அந்த வருத்தம் இருந்துச்சு, அப்போல்லாம் கவலைப்படாங்க, என் தலைவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஓகே, அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அகெய்ன் ஜெயிலர் 2, அதுதான் வந்து எல்லாருக்கும் திரும்ப இந்த காம்போ, திரும்ப யார் புதுசு புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படிலாம் இருக்குது. பட் இட்ஸ் டூ ஏர்லி டு டாக், அப்படி கன்ஃபார்மாக வந்து இவங்கவுங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக நார்த்லேருந்து யாரோ வரப்போகிறாங்க ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாலகிருஷ்ணா கூட்டம் தான் சூப்பராக இருக்குங்க, அவர் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார் ஜெயிலருக்கே நான் கூட்டம் வந்திருக்கணும்,
பாலகிருஷ்ண சாரை பார்த்து கதையும் சொல்லிட்டாரு, அவரும் ஓகே, அவருக்கான ஒரு போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் அதனால கதைக்குள்ளே சேர்க்க முடியல, வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தார். தலைவா வருத்தப்படாதீங்க, ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதே மாசாக தான் இருக்குது, தலைவருக்கு சப்போர்ட்டாக இந்த ரெண்டு ஸ்டார் இருக்கிறது. பாலகிருஷ்ணா வேற வந்தானா இன்னும் வேற மாதிரி போயிருந்திருக்கும், அதனால அவர் ஹோல்ட் பண்ணி வைங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். கவலைப்படாதீங்க, ஜெயிலர் டூவில் அவர் வராது சீக்கிரமே, கூடிய சீக்கிரமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் வந்து ஆல்ரெடி 171 வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வேணால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டாட்